ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு நாளா ரெண்டு மூணு நாளாவே ஒழுங்கா நான் வந்து வீடியோ குடுக்கல, எதனால அப்படின்னு நீங்க ரீசன் கேக்கலாம். எதனால எதனால அப்படின்னா, என்னுடைய அண்ணா, என்னுடைய அக்கா, என்னுடைய ரெண்டு சிஸ்டரும் வந்திருந்தாங்க. சோ அதனால வீடியோ எல்லாம் எடுக்க முடியல. இன்னைக்கு என்ன பாக்க போறோம்னா, மொபைல் தான் பாக்க போறோம். மொபைல் அன்பாக்சிங், மொபைல் அன்பாக்சிங் தான் பாக்க போறோம். சொல்லலாம் எதனால அப்படின்னா, செல்வா வ்ளாக் சேனல்ல வந்து ஒழுங்கா வீடியோ வரமாட்டேங்குது. எதனால வீடியோ வரமாட்டேங்குது, வீடியோ குவாலிட்டி வரல. அதனால ஒரு நல்ல புது மொபைல் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை பத்தி தான் நான் உங்களுக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்குறோம், எவ்வளவு விலை, எந்த கடை அப்படின்றதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம வீடியோல பார்க்கலாம். இன்னொன்னு என்னன்னா, மத்தபடி பெரிய ரிவ்யூ மாதிரி கிடையாது, இது ஒரு குட்டி குட்டி ரிவ்யூ. இன்னொன்னு என்னன்னா, மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, இந்த மொபைல் நிஷாவுக்கு போயிருச்சு அப்படின்னா, இந்த மொபைல் வந்து தர்னேஷுக்கு கேம் விளையாட போயிடும். ஆமா, இப்ப எடுத்துட்டு இருக்க மொபைல் யாரோடனா, செல்வாவுடையது, இங்க இருக்கு என்னோடது, இங்க இருக்க தர்னேஷோடையது. இந்த கடையோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிவைன் மொபைல் அப்படின்றது கடை, இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன். முக்கியமா மொபைல் வாங்கினதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய லெவல்ல குவாலிட்டி கொடுக்கணும்ல. அதனால இந்த மொபைல் நாங்க வாங்கி இருக்கிறது நல்ல ஒரு கேமரா குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு சஜஷன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பண்ணாங்க. அதனால வாங்கியிருக்கேன். இதெல்லாம் பிரிச்சு காமிப்பாங்க, விலை எல்லாமே சொல்லுவாங்க, மாடல் எல்லாமே. அந்த கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வயலூர் ரோட்ல, ரெட்டை வாய்க்கால், வயலூர் முருகன் கோயில் போற ரோட்ல, ரெட்டை வாய்க்கால் பஸ் ஸ்டாப்ல இருக்கு இந்த கடை. கடையோட பேரு டிவைன் மொபைல். இன்னொரு விஷயம், அந்த கடைய பத்தி சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னா, மைக் விக்கிறாங்க, ட்ரைபேட் விக்கிறாங்க, பெரிய ட்ரைபேட் விக்கிறாங்க. நாளைக்கு காலையில கூட நிஷாவுக்கு ஒரு ட்ரைபேட் வாங்கிருக்கோம். வாங்கிட்டு நாங்க அடுத்ததுல நீங்க ஒரு திருச்சியில இருக்கீங்க அப்படின்னா, யூடியூப்க்கு ஏதாவது ஜாமா வாங்கணும்னா, கண்டிப்பா நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க ஆன்லைன்ல சொல்ற, ஆன்லைன்ல புக் பண்ணி ஒரு 2-3 நாள் கழிச்சு வர்றதை விட, இவங்க கிட்ட சொன்னீங்கன்னா உடனே அவங்க வந்து இல்லாத ப்ராடக்ட் கூட நாங்க வாங்கி அங்க தரோம். இது வந்து கடையோட ப்ரமோட் வீடியோ அப்படின்னு வச்சுக்கோங்க. கடையோட ப்ரமோட் வீடியோ கிடையாது, கிறிஸ்மஸ் ஆஃபர்னு போட்டிருந்தாங்க. நான் பசங்களை வச்சுக்கிட்டு எட்டி போக முடியாது திருச்சிக்குள்ள. அதனால வீட்டுக்கு, நாங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலயே அந்த கடை இருந்துச்சு. அதனால நாங்க சொன்னாங்க, இந்த பக்கம் கடை இருக்கு, இந்த மொபைல் கடை வாங்கினா நல்லா இருக்கும், போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்க அப்படிதான் வந்து சொந்த காசு 10,000 ரூபாய்க்கு அவங்க வாங்கியிருக்காங்க. கடையோட ரிவ்யூ எல்லாம் கிடையாது, கடையோட இதெல்லாம் கிடையாது. ஆனா அந்த கடையை போன பொறுத்த வரைக்கும், ஒரு அண்ணனும் ஒரு அக்காவும் இருக்காங்க, ஒரு அக்காவும் இருந்தாங்க, நல்ல அன்பா நல்லா பேசுறதா இருக்கட்டும். ஒரு சில கடையில என்ன என்ன மொபைல் என்ன விலையில இருக்குன்னு கேட்டா கரெக்டா சொல்றாங்க. நிறைய விஷயங்கள் கிப்டா கிடைச்சிச்சு. என்னன்னா பையன் கிப்டா கிடைச்சிச்சு. அந்த கடைக்கு வெளியில என்ன எழுதி போட்டிருக்காங்கன்னா, கிறிஸ்துமஸ் பொங்கல் நியூ இயர் ஆஃபர் அப்படின்னு போட்டிருக்காங்க. திரும்பவும் நினைச்சுக்கோங்க, என்ன கடை ரிவ்யூ ஒண்ணு, கடை ரிவ்யூ கிடையாது. நாங்க கடையை பத்தியே பேஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம், கடை ரிவ்யூ கிடையாது. நாங்க எங்க சொந்த பணம் 10,000 ரூபாய், எங்க சொந்த பணம் கிடையாது, நிஷாவோட சொந்த பணத்துல அவங்க வாங்கியிருக்காங்க. சொல்லையா கொண்டு போய் 10,000 ரூபாய், எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்துச்சு 10,000 ரூபாய் கொடுக்கையில. இவளுக்கு ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு பொருள் வாங்குறோம்னா, அதுல இன்ஸ்டன்ட் காசு போட்டாதான் மட்டும் நம்ம. சரி, இந்த போன பத்தி பாக்கலாமா, இந்த போனோட மாடல் என்ன? இந்த போனோட பேர் பாத்தீங்கன்னா ரெட்மி, மாடல் பாத்தீங்கன்னா 9. ரெட்மி 9. சரி, தானே அன்பாக்சிங் பண்ண வைக்கலாமா? பண்ணலாமே. சரி வாங்க. ₹10,000 இன்னைக்கு வந்து தர்னி சன்பாக்சிங்.
எடை உள்ள என்ன இருக்குண்ண மெதுவா மெதுவா பாத்தீங்கன்னா செல்வா விளாக் சேனலுக்கு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட். இப்ப போன் அன்பாக்சிங் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வல்லாங்கையில நிசா சமைக்கிறாங்க, வல்லாங்கையில சாப்பிடுறாங்கன்னு. ஃப்ரண்ட் கேமரால எடுத்தா அப்படிதான் வரும். எடிட் பண்றவங்க கரெக்டா பண்ணாங்கன்னா கரெக்டா வந்துடும். பில் லைட்டு தெரியாது, சுத்தமும் தெரியல. நான் சொல்லிடுறேன், டிவைன் மொபைல், நிஷாவோட போன் நம்பர், நிஷா பேரு, ரெட்மி 9, நிஷா கையெழுத்து போட்டது, 1 இயர் வேரண்டி, கேரண்டி கிடையாது. அவங்க உடஞ்சா என்ன தண்ணியில பாத்தீங்கன்னா கீழே விழுந்தாலும் தண்ணி அது மேல பட்டாலும் அதுக்கெல்லாம் இது கிடையாது. மத்தபடி போன்ல ஏதாவது ப்ராப்ளம்னா கொண்டு வந்தா 1 இயர் வாரண்டின்னு சொல்லிருக்காங்க. சூப்பரா இருக்கு. நாங்க கடைகள் 10,000 ரூபாய் காசு கொடுத்ததும் அந்த கடைக்காரனும் இந்த வீடியோ பாத்துருவாங்க. ஏன்னா வந்து நிஷா போய் சொல்லிட்டு வந்திருக்காங்க என்னன்னு, உங்களுடைய மொபைல் வாங்கிட்டு அன்பாக்சிங் என்னோட சேனல்ல வரும் பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சப்ஸ்கிரைபும் பண்ண சொல்லிட்டு வந்திருக்காங்க. அந்த கடையில வாங்கணும்ல, சப்ஸ்கிரைபர் நிறைய வரணும். அண்ணா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நான் ட்ரை பண்ணி கடையில வாங்க வர மாட்டோம். ஓபன் பண்ணி செக் பண்ணி பார்த்துதான் வாங்கிட்டு வரணும். 10,000 ரூபாய் காசு கொடுக்கல, சும்மா சார்ஜ். நம்ம ஒரு எந்த பொருள் எடுத்தாலுமே அங்கே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஓபன் பண்ணி அது நல்லா எடுக்குமா, அது நல்லா ஒர்க் ஆகுதா அப்படின்றதுதான் பாக்கணும். பாத்தீங்கன்னா ஒரு பின் கொடுத்துருக்காங்க, அது எதுக்குன்னா உள்ள என்ன இருக்கு, சிம் போடுறதுக்கு, ஒரு சிம் எஜெக்ட் பண்ணுவோம்ல அதுக்கு பின்னு, அதுல ஒரு கேட்லாக், அது யாரும் படிக்க மாட்டாங்க, படிச்சாலும் எங்க ரெண்டு பேருக்குமே புரியாது. ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்திருப்பாங்க, அது எல்லா போன்லயுமே வரும். சரி அதை வரமா வச்சிடலாம். ஒரு பின்னு, அந்த பின்னு கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். அடுத்து என்ன இருக்கு? அடுத்து மொபைல் தான். இப்பதான் வந்து சந்தோஷமா இருக்கு. பாத்தீங்கன்னா மொபைல் கவர்ல இருக்கு, கவர்ல இருந்து. நீ என்ன கலர் கேட்ட அவங்க என்ன கலர்? நான் ரெட் கலர், இதுல வந்து பிளாக் ப்ளூ தான் இருக்கும்னு சொன்னாங்க. நான் வந்து பிளாக் கலர் கேட்டேன், பிளாக் கலர் இல்ல அப்படின்னாங்க. ஆனா நாளைக்கு காலையில வந்துரும் அந்த கடையில வந்து ப்ளூ கலர் கொடுத்துட்டாங்க. இந்த கவர் ஃப்ரீயா, அதாவது இந்த போனுக்கு இந்த கவர் ஃப்ரீ. ஆனா வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த கவர் பிடிக்கலாம் பரவாயில்ல, நான் நாளைக்கு காலையில இந்த செல்லுக்கு இந்த கவர் கொண்டு வந்துருவேன், வேற கவர் கூட நீங்க மாத்திக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. நல்ல ஒரு தன்மை தாங்க, ஒரு ஒரு காந்தி சொல்லிருக்காங்கல்ல, வாடிக்கையாளர்களுக்காக நாம், நமக்காக வாடிக்கையாளர் கிடையாது. அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்றாங்க அவங்க, சூப்பர் அவங்கள பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சார்ஜர் பின் குடுத்திருக்காங்க. அப்புறம் வந்து உள்ள வர வைக்கலயே அவங்க வந்து வெளில போ, இது சரியில்லை அது சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிருந்தாங்க. நாங்க வெளில போய் இன்னொரு கடையில 10,000 ரூபாய்க்கு போன் வாங்கியிருப்போம். ஆனா அவங்க வந்து அவ்வளவு அன்பா பேசினதுனால 10,000 ரூபாய் அங்க குடுத்து அப்படியே போன் வாங்கணும். கேட்டு வந்திருக்கோம், நாளைக்கு வந்து எனக்கு ட்ரைபேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஏன்னா அவங்க நடந்துகிட்ட ஒரு செயல்னு சொல்லலாம். அன்பாக்சிங் பண்ணிட்டியா? தரிசுக்கு இது பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? கேம் விளாடுவியா? கேம் விளாடுவாரு? இப்ப பாருங்க, போனை குடுத்துருவோம் நினைச்சுக்கிட்டு இருக்கான். உண்மையிலேயே விலையெல்லாம் சொல்லியாச்சு, விலை சொல்லிட்டியா, எல்லாமே முடிஞ்சா? வீடியோ புடிச்சா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய நல்ல குவாலிட்டியான வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்கறேன். ஏன்னா ஒரு புது மொபைலோட வந்திருக்கேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வாழ்க தமிழ். நம்பர் கேக்குறான் தானிஷோட நம்பர், நான் உங்களுக்கு கொடுக்கறேன். தானிஷோட நம்பர் காலையில கால் பண்ணி பேசுங்க. அவன் கேக்குறான் என்னோட நம்பர் எல்லாம் இல்லையா அப்படின்னு கேக்குறான். சரி, கால் பண்ணுவாங்க. நம்பர் மட்டும் சொல்லிடு, உன் போன் நம்பர் சொல்லிடு. 9 8 5 4 9 5. ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க.
நம்ம சேனலுக்கு இன்னும் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வர நன்றி. இப்பதானா பாய் சொல்ற இந்த போன் யாருக்கு முக்காசியாங்கிறதுக்குதான் கட்டி பிடிச்சி எடுத்து தூங்கிடுவான். இந்த இதை விட்டுட்டே கட் போனு கால மாட்டிக்கிட்டு தூங்க கால இதை மாட்டிக்கணும் சரியா. எல்லாருக்கும் பாய் சொல்லி தேங்க்யூ சொல்லி நான் கேம் விளையாட போற சொல்லு. எங்களுக்கு புது போன் வந்துருச்சு சப்ஸ்கிரைப் சொல்லு. அவனே சொல்லுவான பத்தாயிரம் ரூபாய் செல்ல வாங்கி கொடுத்துட்டு இங்க பாடு உட்கார்ந்து இருக்கேன். சரி ஓகே பாய் சொல்லிருந்தா நீ பாய் பாய்.